இந்திய விண்வெளி துறையின் தந்தை என போற்றப்படும் விஞ்ஞானி விக்ரம் சாராபாயின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. 1919 ஆகஸ்ட் 12 குஜராத்தில் ஒரு தொழில் அதிபருக்கு மகனாக பிறந்த இவர் கேம்பிரிட்ஜ் நகரில் தனது கல்லூரி கல்வியை முடித்தார். பின்னர் சர் சி வி ராமனுடன் இணைந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். அணுசக்தி துறை மற்றும் சிஎஸ்ஐஆர் ஆதரவில் திருவனந்தபுரத்தில் இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளத்தை அமைத்தார். ஹோமி பாபாவின் மறைவை அடுத்து அணுசக்தி துறையின் தலைவராக பொறுப்பேற்று பல்வேறு புரட்சிகளுக்கு வித்திட்டார். மத்திய அரசு விக்ரம் சாராபாய்க்கு பத்மபூஷன் விருதையும் மறைவிற்கு பிறகு பத்ம விபூஷன் விருதையும் வழங்கி அவரை பெருமைப்படுத்தியது. சாராபாய் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விண்வெளித்துறையின் குறிப்பிடத்தக்க சாதனை படைக்க விக்ரம் சாராபாயின் தொலைநோக்கு பார்வையும் உழைப்பும் அடித்தளம் அமைத்ததாக கூறியுள்ளார்.